ஹலோ, வெல்கம் பேக் டு கோபி அம்மா. கடை இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அப்புறம் போயிட்டு வந்து அதை எடுத்து வைக்க வேணாங்க. சந்தோஷமா இருக்கு. ரெண்டு வாரம் முடிஞ்சு இது மூணாவது வாரம் போறோம். ஒரு ஆள் இல்லைங்க, ஒரு கடை இல்ல. எங்க போனீங்க? ரொம்ப நாளாகி போச்சு. எங்க போனீங்க? ரொம்ப நாளாகி போச்சு. ஸோ வண்டி வந்துருச்சு, வாங்கி பாருங்க. ஒரு வை ஃபுல்லா எப்போ போல வாங்கிட்டு எப்போ போல. இன்னைக்கு எவ்வளோ ஆச்சுமா? இன்னைக்கு 600 ரூபாய் ஆச்சு. 600. இப்போ ஒரு யோசனை வந்துருக்குங்க. என்னடா யோசனை? நம்ம சந்தைக்கு போகாம எத்தனை வாரம் கழிச்சு போந்திருக்கோம்? 2 வாரம் முடிஞ்சு இப்ப 3வது வாரம் போயிருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட 20 நாள் போக ஆயிருக்கா? ₹500 சொன்னது சந்தை மட்டும் இல்ல பாலையும் சேர்த்தி தான். ஸோ ஒரு வாரத்துக்கு 500 ரூபா அப்படிங்கிறத நம்ம வந்து 2 வாரத்துக்கு 500 ரூபா. ஆ, எப்படியும் காய்கறி இப்போ வந்து கூறுக்காய் வந்து 10-20 ரூபாய்க்கு வாங்க. நான் அதான் 20 ரூபாய்க்கு வாங்கி சொல்லிட்டேன். கூறுக்காய் இவ்வளோ காய் வரும், அதே 2 தடவை வாங்கி சொல்லிட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம இன்னும் ஒரு வாரம் ஓட்டி பார்க்கலாம் எப்படி வருது. காயே இல்லாம 21 நாள் ஓட்டி இருக்குங்கண்ணா. காய் இருக்குமா? இருக்கு, இத்தனை காய் இருக்குங்க. உள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுரக்காய், காலிஃப்ளவர், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரை, முள்ளங்கி, கேரட்டு, வாழைக்காய், எத்தனையும் இருக்கு. ஸோ இதை வச்சு இந்த டெஸ்ட் பண்ண போறோம். இனிமேல் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரமே எனக்கு அந்த 500 ரூபா மிச்சம் மிச்சம் உடனே வந்துருவீங்களே. வீடியோ வீடியோ கூட தெளிவா பாக்கிறது, டைட்டில பாத்துட்டு போலம்ப ஆரம்பிச்சுட்டான். கஞ்சத்தானம் பண்றான், இது என்ன இதை பண்றான், அதை பண்றான். அறிவுன்னு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பேசுவோம். நான் வந்து பட்னி கிடக்கல, அதாவது வயசாகதோ உனக்கு வயசாகலையோ உங்களுக்கு எல்லாம் வயசாகுதோ அதெல்லாம் சொல்ல. முதல் விஷயம் நான் சொல்ற கேட்டு என்ன வீடியோக்குள்ள சொல்றாங்கன்னு முதல் புரிஞ்சுக்கணும். உனக்கு 3 வேளை சோறு ஏதாவது திங்காம இருக்கியா? 3 வேளை சோறு திங்காம நான் எப்படி வேலை செய்ய முடியும்? இல்ல ஏதாவது இவ்வளவுதான் சோறு திங்கலையா? அது எப்படி எனக்கு? நான் மத்தியானம் ராத்திரி காய்கறி இல்லாம நாங்க சாப்பிடறதே இல்லைன்னு சொல்றோம். காய்கறி இல்லாம நாங்க சாப்பிடறது இல்லைன்னு சொல்றோம். 3 வேளையும் எங்களுக்கு பிடிச்சத மாத்தி மாத்தி செய்யறோம்னு சொல்றோம். இதுக்கப்புறமும் வந்து பைத்தியகாரத்தனமா உளறிட்டு இருந்தா இனிமேல் வரக்கூடிய ரிப்ளைகள் படுபடு மோசமா வரும். ஏன்னா எல்லா நாளும் அமைதியா இருக்க மாட்டேன், எல்லா நாளும் பொறுமையா இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த யூடியூப்குள்ள மானரோசம் இல்லாம இருக்கிறவன் தான் சம்பாதிப்பான். எனக்கு மானரோசம் அதிகம். நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப் இப்ப பண்ணல. நான் யூடியூப் வர்றது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் சொல்றக்காக. அதனால நீ எப்படி ரிப்ளை பண்றியோ நான் கண்ணாடி மாதிரி திருப்பி அதே ரிப்ளை வரும். பாருங்க, நான் கோவப்பட்டேன், டாமிக்கிட்டி வந்துட்டேன். நான் கோவப்படலாம், கோவப்படுண்டா, இனிமேல் கோவப்படுங்க. படு மோசமா வரும் ரிப்ளை எல்லாம், படு மோசமா வரும். தைரியம் தான் பண்ணு. சரி ஓகேங்க, இதை வச்சு இனிமேல் அடுத்த டெஸ்டிங் வந்து ஒரு வாரம் மட்டும் ஒரு வாரம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுதுன்னு பாத்துட்டு அதே மாதிரி ஒரு வாரம் முடிஞ்ச வரைக்கும் இது இதுக்கு கஞ்சத்தானா நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோ. வீட்டுல உட்காந்து புருஷனுக்காக படா ஓட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போடுறான் எடுத்து உதாரணம் வீசுற இது இல்ல. எங்களுக்கு எல்லாம் வந்து இருக்கிற காசை வச்சு நாங்க எவ்வளவு வந்து நல்லா சாப்பிட முடியும், ஹெல்த்தியா சாப்பிட முடியும், வாழலாம், மிச்சம் பண்ணி கூட வாழ முடியுமாங்கிறத நான் காட்டுறேன். இஷ்டம் இருந்தா பாரு, இல்லையா கிளம்பி. ஓகேவா? சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பாவது ஒரு நாள் பார்த்துட்டு வீடியோ போடலையும் கேட்காதீங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டேன்னா பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே, நம்ம முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?
பாய்.